பதினஞ்சு வருட காலத்துக்கு மேலாக இந்த முன்பலி பணியை ஆற்றி நாங்களும் எங்களுடைய ஆசிரியர்களும் ஆற்றி வருகின்றோம். எங்களுக்குரிய போதிய ஊதியம் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. வருமனே 6000 ஊதியத்திற்காக நாங்கள் இவ்வளவு காலமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கையில் எங்களுக்கு நியமனம் கிடைக்கும், எங்களுக்குரிய ஊதியம் அரசாங்கம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இவ்வளவு காலத்தை நாங்கள் கடந்து வந்துள்ளோம். ஆனால் எந்தவித மாற்றங்களும் இந்த எங்களுடைய ஊதியத்தில் ஏற்படவில்லை. ஆனால் எல்லா துறைகளையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது முன்பலி என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆரம்ப பாடசாலைக்கு செல்லுகிற பிள்ளைகளில் முதலில் எங்களுடைய முன்பலி கையிலிருந்து தான் செல்கிறார்கள். அவர்கள் 2 வருடங்களாக நாங்கள் அவர்களோடு அவர்களை வழிநடத்தி அவர்களை ஆயத்தப்படுத்தி கல்விக்காக அவர்களை அனுப்புகின்றோம். எங்களுடைய தேவை இந்த சமூகத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பொருளாதாரத்தையோ எங்களுடைய வளர்ச்சியையோ யாருமே பொருட்படுத்துவதில்லை. பெற்றோர் கூட 2 வருடங்களாக எங்களோடு அன்பாகவும் மிகவும் பண்பாகவும் பழகிவிட்டு அவர்களுடைய தேவை முடிந்தவுடன் எங்களை ஒரு தூக்கி எறிந்த நிலையில் நாங்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் காணப்படுகின்றோம். எல்லாருமே ஒரு தொழிலுக்கு போகிறாங்கண்டா அதில் ஒரு பொருளாதாரம் கிடைக்கும், அவங்களுக்குரிய வளர்ச்சி கிடைக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம். அதே மாதிரி தான் நாங்களும் இந்த தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்குரிய வருமானம் இதுவரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதே நிலையில் காணப்படுவதால் எங்களுக்கு மிகவும் மன கஷ்டத்துடன் நாங்கள் இன்று இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்வைக்கின்றோம். எனவே அரசாங்கம் எங்களுக்குரிய இந்த போதிய நாங்கள் செய்கிற வேலைக்குரிய, நாங்கள் அதிகமாக கேட்கவில்லை, நாங்கள் செய்கிற எங்களோட வேலைக்குரிய ஊதியத்தை எங்களுக்கு பெற்று தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டு இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை இன்று நாங்கள் முன்னெடுத்துள்ளோம்.